காலையில் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜூஸ் தான் எடுத்துக்க போகிறேன். அதுக்கு வந்து தோப்பு நெல்லிக்காய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் சின்னதாக வந்து இஞ்சி. ஸோ இஞ்சி வந்து சின்ன துண்டாக ஒரு 4-5 துண்டு போட்டிருக்கேன். அண்ட் இது கூட வந்து லெமனும் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இதை நம்ம அரைச்சி ஜூஸாக புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஜார் எடுத்துக்கிறேன். ஸோ அதில் வந்து நான் இப்போ ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஜூஸ் நான் வந்து இந்த கிரீன் ஜூஸ் தான் எடுத்துக்க போகிறேன். இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஜூஸ் தான் எடுத்துக்க போகிறேன். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட் தான் ஜூஸாக எடுத்துக்க போகிறேன். ஸோ கேரட் அப்படியே அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு நான் வந்து வெஜிடபிள் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து அவரைக்காய் எடுத்திருக்கேன். ஸோ அவரைக்காவை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம் போட்டு வதக்கியிருக்கேன். அண்ட் இது வதங்கினதுக்கப்புறம் இந்த காயை ஆட் பண்ணிவிட்டு ஸோ உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டுக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான ரெசிபி. இப்போ அவரைக்காய் நல்லா போட்டு வதக்கிட்டேன். இதில் மஞ்சத்தூளும் பிங்க் சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டிங்கன்னா உங்களுக்கு காய் ரெடி ஆகிடும். ஸோ இந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிற அளவுக்கு நீங்கள் நல்லா வேக வைக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லஞ்சு தான் எடுத்துக்க போகிறேன். லஞ்சுக்கு 2 எக்கு முழுசாக எடுத்திருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் அவரைக்காய் பொரியல் அண்ட் கேரட் வெங்காயம் போட்டு பாப்பாவுக்கு பொரிச்சுன்னு சாப்பிடல. ஸோ அதனால் அதையும் நான் தான் எடுத்துக்க போகிறேன். ஸோ இதுதான் லஞ்ச். ஸோ இதோட கலோரிஸ், அதுக்கப்புறம் இதில் இருக்கிற ப்ரோட்டீன் அதெல்லாம் சைடில் கொடுத்துட்றேன். இப்போ அடுத்ததாக ஒரு 4 o'clock ஒரு 4:30 நான் வந்து பிளாக் காஃபி எடுத்துக்கிட்டேன். அண்ட் இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாக்கிங். சுத்தமாக ஸ்பேஸே இல்லைங்க.